லீவு விட்டா போதுமே, ஒரே தூக்கம் தான். இப்ப என்னதாமா டைம் ஆச்சு, ஏமா தூங்கும் போது தொல்லை பண்ற? என்ன தொல்லை பண்றேனா? நானே சமைச்சு சமைச்சு கையெல்லாம் வலிச்சிருக்கேன். உனக்கும் உங்க அப்பாவுக்கும் தூங்குறதே வேலையா போச்சு. வந்து காஃபி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. இந்தாடி அங்க வந்து உனக்கு காஃபி எடுத்து வச்சிருக்கேன், வந்து குடி. அதான் அப்பவே சொல்லிட்டேன், நான் குடிச்சுப்பேமா, விடுமா. ஏண்டி சும்மாவே உனக்கும் உங்க அப்பாவுக்கும் சமைச்சு சமைச்சு என் கையெல்லாம் வலிக்குது. ஸ்கூல் திறந்துருவாங்கன்னு பார்த்தா இன்னும் லாக்டவுன் போட்டுக்கிட்டே இருக்காங்களே. பலசரக்கு ஜாமான் வேற தீரப்போகுது. உங்க அப்பா கிட்ட கேட்டால் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணு மேனேஜ் பண்ணுன்னு சொல்றாரு. நான் என்ன தாண்டி பண்றது? நீ என்ன இருக்கேல, சொல்ல வேண்டியதானே. நான் என்ன பண்ணுறது? எனக்கும் தான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நானும் வீட்டில் இருந்து என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே கேமு ஒரே சீரியல்னு ரொம்ப மொக்கையாக இருக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட எப்படா பேசுகிறதுன்னு காத்துட்டு தான் இருக்கேன். உன்னை விட எப்படா லாக்டவுன் முடியும்னு நான் தான் வெயிட் பண்ணுறேன். எப்படியோடி மாலா, ஒரு வழியாக லாக்டவுன் முடிஞ்சு இப்போதான் என் பொண்ணை கிளாஸில் விட்டுட்டு உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னதான் லாக்டவுன் முடிஞ்சு கிளாஸுக்கு வந்தாலும் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை காணோமே. நான் எப்படி இத்தனை நாள் கழிச்சு அவளை பார்க்கலான்னு வந்தால் அவள் வரலையே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. லாக்டவுன் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் வந்திருக்கோம். இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குடி மாலா. என் பொண்ணை கூட்டிகிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் இந்த கடைக்கு. உனக்கு மட்டும் இல்லைம்மா, எனக்கும் பறக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் சாப்பிடுவேனே. சிக்கன் நக்கெட்ஸ், அப்புறம் பீஸா, சாண்ட்விச், இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச எல்லாமே நான் சாப்பிடுவேன். நானும் பறக்கிறேன். நான் காஃபி ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமா அந்த சர்வர் கொடுக்கல? ரொம்ப சாரி சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அதனால நான் உங்களை பார்க்கவே இல்லை. இருங்க இருங்க, ஒரு 5 நிமிஷம் ஃபோன் பேசிவிட்டு உங்களை தூக்கி விடுறேன். எனக்கு அந்த சர்வர் மேலே கோவமாக வருது. காஃபியை கொடுக்க இவ்வளோ நேரமா? இரு, நான் அப்படியே ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேனா இல்லையான்னு பாரு. அப்புறம் ஜெயந்தி என்ன பண்ணுற வீட்டில்? என்னடி லாக்டவுன் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தானே வந்திருக்கேன். அதுதான் நல்லா பிடிச்சதெல்லாம் சாப்பிடலான்ட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வீட்டில் எப்படி இருக்காங்க? ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நீ நல்லா பிஸியாக இருக்காமல் ஃப்ரீயாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படியோடி இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லார் வீட்டுக்கும் போகணுன்ட்டு இருந்தேன். நான் கண்டிப்பாக உன் வீட்டுக்கு வருவேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு ரெடியாகிரு, ஓகேவா? என்னதானா காஃபி வர மாதிரி, ரோட்ல என்னதானா